பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் தென்னாப்பிரிக்க அதிபரும் பிரதமர் நரேந்திர மோடியும் ஒரே மேடையில் ஏறிய போது பிரதமர் நிற்க வேண்டிய இடத்தை சுட்டிக்காட்டும் விதமாக அந்த இடத்தில் இந்திய தேசிய கொடியின் படம் வைக்கப்பட்டிருந்தது. இதை கண்ட பிரதமர் நரேந்திர மோடி கீழே கிடந்த தேசிய கொடியின் படத்தை எடுத்து தனது பையில் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டார். தாய் நாட்டின் தேசிய கொடி மீது தனக்கு இருக்கும் பற்றுதலை பிரதமர் நரேந்திர மோடி வெளிப்படுத்திய விதம் அனைவரையும் நெகிழ வைத்தது. பிரதமர் மோடியை தொடர்ந்து தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ராமபோசாவும் அவர்கள் நாட்டு கொடியை கையில் எடுத்துக் கொண்டார். சாலையோர வியாபாரிகள் முதல் ஷாப்பிங் மால்கள் வரை யூபிஐ பயன்படுத்தப்படுகிறது. இதன் காரணமாக தற்போது உலகிலேயே இந்தியாவில் அதிக டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் நடைபெறுவதாக பிரிக்ஸ் வர்த்தக மன்ற தலைவர் மாநாட்டில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். தென்னாப்பிரிக்க அதிபரை பிரதமர் மோடி இன்று நேரில் சந்தித்த பின்னர் இருதரப்பு ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் இரு நாட்டு தலைவர்களும் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். மத்திய வெளிவிகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் அப்போது உடனிருந்தார். தென் பிராந்திய நாடுகளின் நலனுக்கான நடவடிக்கைகளில் பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து தங்கள் பங்களிப்பை செலுத்த வேண்டியது அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்க் நகரில் பிரிக்ஸ் தொழில்நுட்ப கூட்டமைப்பு தலைவர்கள் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றினார். அப்போது இந்தியா விரைவில் 5 டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் கொண்ட நாடாக உருமாறும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மிசோரமில் பாலம் இடிந்து பலர் உயிரிழந்ததை அறிந்து வேதனை அடைந்ததாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். அவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அவர் தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மிசோரமில் பாலம் இடிந்து விழுந்த விபத்து வேதனை அளிப்பதாகவும் அன்புக்குரியவர்களை இழந்தவர்களுக்கு இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி ட்வீட் செய்துள்ளார். பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். சந்திரயான் 3 விக்ரம் லேண்டரை நிலவில் தரை இறக்குவதற்கான செயல்பாடுகளை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக கண்டார். பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக தென்னாப்பிரிக்காவுக்கு சென்றுள்ள அவர் அங்கிருந்தபடியே சந்திரயான் 3 இஸ்ரோவின் நடவடிக்கைகளை பார்வையிட்டார். கோவா பல்கலைக்கழகம் உன்னத் பாரத் அபியான் திட்டத்தின் கீழ் 5 தத்தெடுத்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியுள்ளார். கோவா பல்கலைக்கழகத்தின் 34வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். காவிரி விவகாரத்தில் கர்நாடக மாநில அரசின் உரிமையை காக்க சட்ட போராட்டம் தொடரும் என அம்மாநில துணை முதலமைச்சர் TK சிவகுமார் தெரிவித்துள்ளார். காவிரி நதிநீர் பிரச்சினை குறித்து ஆலோசிக்க பெங்களூரு விதான் சவுதாவில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய TK சிவகுமார் கர்நாடக மாநில விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காங்கிரஸ் அரசு பாதுகாக்கும் என்றார். அனைத்துக் கட்சி தலைவர்கள் அரசுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். காவிரி விவகாரம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேச கர்நாடக அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் நடந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. நேபாளத்தின் ஆற்றில் பஸ் கவிழ்ந்து 8 உயிரிழந்துள்ளனர். இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. நேபாளத்தின் காத்மாண்டு நகரில் இருந்து 300 தொலைவில் உள்ள வெனிஹில்லி மாவட்டத்தில் உள்ள பகுதியை நோக்கி பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென அந்த பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து அருகில் இருந்த திரிசூலி என்ற ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. சத்தீஸ்கர் முதலமைச்சர் பூபேஷ் பகேலின் உதவியாளர் மற்றும் அரசியல் ஆலோசகர் வீடுகளில் சோதனை நடத்துவதற்கு காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. பூபேஷ் பகேலின் அரசியல் ஆலோசகர் வினோத் வர்மா வீட்டில் இன்று அமலாக்கப் பிரிவு சோதனை நடத்தியது. இதை காங்கிரஸ் கட்சி கண்டித்துள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் KC வேணுகோபால் தனது எக்ஸ் பதிவில் காங்கிரஸை அச்சுறுத்துவதற்காகவே அமலாக்கப் பிரிவை மத்திய அரசு ஏவிவிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சந்திராயன் 3 திட்டத்தின்படியே சரியாக நிலவில் தரையிறங்கும் என எதிர்பார்ப்பதாக முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி பத்மஸ்ரீ மயில்சாமி அண்ணாதுரை கூறியுள்ளார். எல்லோரையும் போலவே நானும் ஆவலோடு காத்திருப்பதாக அவர் கூறினார். அசாம் வனப்பகுதியில் யானை கூட்டம் ரயில் தண்டவாளங்களை கடப்பதைக் கண்டு அப்பகுதியாக வந்த ரயிலை அங்குள்ள ஊழியர் சிவப்பு விளக்கை காட்டி நிறுத்தும் காட்சிகளை அம்மாநில முதலமைச்சர் ஹிமந்த் பிஸ்வா சர்மா தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அதனை ரீட்வீட் செய்துள்ள நிதியமைச்சர்
நிர்மலா சீதாராமன் மனிதனும் மிருகமும் இணைந்து வாழும் மனதை கவரும் நிகழ்வுக்கு அசாம் முன்மாதிரியாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான மிசோரமின் ஐஸ்வால் அருகே கட்டுமான பணியில் இருந்த ரயில்வே மேம்பாலம் இடிந்து விழுந்து 17 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்துள்ளனர். மீட்பு பணிகள் துரிதகதிகள் நடந்து வருவதாக அம்மாநில முதலமைச்சர் ஜோரம் தங்கா ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். சொத்துக்குவிப்பு வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட அமைச்சர்கள் சாத்தூர் ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு ஆகியோருக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளது. அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது. ஏற்கனவே உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி சொத்துக்குவிப்பு வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டது செல்லாது என்று தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட உயர்நீதிமன்ற நீதிபதி எம் ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவை பிறப்பித்தது குறிப்பிடத்தக்கது. கர்நாடக மாநிலத்தில் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தப் போவதில்லை என்ற அம்மாநில துணை முதல்வர் சிவகுமாரின் அறிவிப்புக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கண்டனம் தெரிவித்துள்ளார். வளர்ந்து வரும் தொழில்நுட்பம், பள்ளியிலிருந்தே திறன் வளர்ப்பு என்ற அடிப்படையில் தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் இது 21 நூற்றாண்டின் தேவை எனவும் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டுள்ளார். தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்க் நகரில் கட்டப்பட்டு வரும் சுவாமி நாராயணன் கோவிலின் முப்பரிமாண தோற்றம் வெளியாகியுள்ளது. ஆப்பிரிக்காவிலும் புவியின் தென் அரைக்கோளத்திலும் மிகப்பெரிய கோவிலான இது 14.5 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்படுகிறது. 2025 ஆண்டில் கட்டி முடிக்கப்பட உள்ள சுவாமி நாராயண் கோவிலின் முப்பரிமாண தோற்றம் பிரதமர் நரேந்திர மோடியின் முன்னிலையில் காட்சிப்படுத்தப்பட உள்ளது. G20 உச்சி மாநாட்டை முன்னிட்டு தில்லி போலீசார் இன்று முழு சீருடை அணிவகுப்பு ஒத்திகை நடத்தினர். நகரின் பல்வேறு விடுதிகளில் இருந்து தலைவர்களை அழைத்து வந்து பிரகதி மைதானத்தில் விடுவது போன்ற இந்த ஒத்திகை நிகழ்ச்சியை தில்லி போக்குவரத்து காவல்துறையினர் நடத்தினர். G20 உச்சி மாநாடு அடுத்த மாதம் 9-10 ஆகிய தேதிகளில் புது தில்லியில் நடைபெறுவதை முன்னிட்டு இந்த ஒத்திகை நடத்தப்பட்டது. உலக பாரா பவர்லிப்டிங் போட்டியில் இந்தியாவின் ஹனி டபாஸ் தங்கப்பதக்கத்தையும் ராகுல் ஜோக் ராஜியா வெள்ளி பதக்கத்தையும் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளனர். துபாயில் உலக பாரா பவர்லிப்டிங் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்று வருகிறது. இதன் முதல் நாள் ஆட்டத்தில் ஆடவருக்கான 72 கிலோ இளையோர் பிரிவில் இந்தியாவின் ஹனி டபாஸ் தங்கப்பதக்கத்தையும் ராகுல் ஜோக் ராஜியா வெள்ளி பதக்கத்தையும் வென்றனர். இந்த போட்டியில் இந்தியா பதக்கம் வெல்வது இதுவே முதல் முறையாகும். தமிழகத்தில் அடுத்த 7 மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.